சேலம் காளிக்கவுண்டம்பாளையம் அருகே தாறுமாறாக சென்ற கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த வாழப்பாடியை சேர்ந்த அஜித்குமார் என்கின்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் உள்ளார். மதியழகன், என்ன நடந்தது? வணக்கம் மோனிகா. கடந்த 25ஆம் தேதி வாழப்பாடியை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த அருண் ஆகிய இருவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் பழனிக்கு சென்றுவிட்டு கடந்த 25ஆம் தேதி சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். சேலம் அருகே உள்ள காளிகவுண்டம்பாளையம் என்ற இடத்தில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னே சென்ற கார் ஒன்று தாறுமாறாக ஓடி இவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்தார். இதில் அஜித்குமார் என்பவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். கடந்த 3 நாட்களாகவே கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அஜித்குமார் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் ஏற்கனவே விபத்தை ஏற்படுத்திய அந்த கார் ஓட்டுநர் சதீஷ்குமார் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடன் பயணித்த வினோத் கௌதம் ராஜ் மற்றும் அருண்குமார் ஆகிய மொத்தம் 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரும் மது போதையில் அன்றைய தினம் இருந்திருக்கிறார்கள். மது போதையில் செல்லும்போதுதான் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அஜித்குமார் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். அவரது உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அஜித்குமார் வந்து ஒரு பிஎஸ்சி முடித்துவிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கார். கொரோனா காலம் என்பதனால் அவர் தாயகம் திரும்பி இருந்திருக்கார். இந்த நிலையில் தான் தனது நண்பருடன் கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பும் வழியில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கேட்டு அவர் உறவினர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அனைவரும் கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மோனிகா. மதியழகன், விவரங்களுக்கு நன்றி.